விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கேசிப்பட்டி அப்படின்றதான இடத்துக்கு தான் நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, இது தர்மத்துப்பட்டி வழியாக பார்த்திங்கன்னா ஒட்டச்சத்திரம் போகக்கூடிய வழியில், இது பழனி மலை சொல்ல போனீங்கன்னா கரெக்டாக ஆடலூர் கேசிப்பட்டி அதுக்கு அருகாமையில் சோளக்காட்டு பிரிவுன்ற இடத்துல தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா நீரோடையில் தண்ணீர் தேக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பண்ணைக்கூட்டை இருக்குது. இந்த பண்ணைக்கூட்டை அமைப்பில் இருந்து உயரமான பகுதிக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு 3 HP-க்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றி அடர்ந்த உயரமான நிறைய மரங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பண்ணைக்குட்டையோட அமைப்பில் இருந்துட்டு உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 80 அடி 100 அடி வரைக்கும் உயரம் இருக்கும். தூரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கும். 100 மீட்டர் தூரமாக இருக்கிற இந்த உயரமான இந்த இடத்துக்கு இந்த தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குற வகையில் இந்த 3 HP-க்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை A to Z சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். வழக்கம் போல் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரையர் அண்ட் கட் ஆஃப், அதாவது விவசாய இடத்த பொறுத்தளவில் கண்டிப்பாக தண்ணி இல்லை அப்படின்னா மோட்ரு கட் ஆஃப் ஆகக்கூடிய அந்த கண்ட்ரோலர், அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம பண்ணுறோம். மொபைல் மூலமாக மோட்ரு ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியோடையும் மேனுவலாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியும் எங்களோட கண்ட்ரோலரில் இருக்குது. எங்களோட கண்ட்ரோலருக்கு 3 வருட உத்தரவாதத்தோடையும் நாங்கள் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழுசுமே ஏலக்காய் செடி தான், அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏலக்காய் செடிலாம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான தண்ணீரை உயரமான இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குற வகையிலான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து உயரமான இடத்துல இருக்கோம். இந்த உயரமான இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இங்கேருந்து கீழே தாழ்வான பகுதியாக இருக்கிற அந்த 100 மீட்டர் தூரமாக இருக்கிற அந்த பண்ணைக்குட்டையிலேருந்து இங்கே தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடம் வந்து உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 80 to 100 அடி உயரமாக இருக்குது. 100 மீட்ரு தொலைவாக இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு 1.5 inch-க்கான வாட்டர் டெலிவரியை அந்த பண்ணைக்குட்டையிலேருந்து மேலே கொண்டு வந்து கொடுக்குற வகையில் இந்த இடத்துல 3 HP-க்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை A to Z சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஒரு மலைப்பிரதேசம், கிட்டத்தட்ட இங்கே பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் உயரமான மரங்கள் தான் இருந்துச்சு, ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. அதாவது நம்ம இந்த பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours தான் அந்த சன்லைட் பவர் வந்து அந்த பேனல் மேலே கிடைக்கிற மாதிரி பிளேஸை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து மேலே உயரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2000 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து ஒரு 2 டேங்க் வச்சுருக்காங்க. இந்த டேங்குக்கும் வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து கொண்டு வந்து கொடுக்குற வகையில் இந்த டேங்கு பக்கத்தில் வரைக்கும் நம்ம அந்த தண்ணி கிடைக்குதான்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இங்கே வரைக்குமான அந்த தண்ணி அந்த டேங்கில் ஃபில் பண்ணுற பர்பஸாக கிடைக்குது. ஸோ இது போல் ஒரு உயரமான இடத்துக்கு தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுக்கணும், தண்ணி கிடைக்காது, உயரமான இடத்துக்கு எப்படி தண்ணி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிற விவசாய நிலங்களில் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்தோடு அமைச்சு கொடுக்குறோம். எங்களோட PMSM டெக்னாலஜி, லோ கிளைமேட்டில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல், எல்லாமே விவசாய இடத்துல ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு, எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். இது கேடெக் சோலார், ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம். உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் தேவைன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.